வெல்கம் டு ராக சங்கமம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது சரஸ்வதி ராகத்தில் அமைந்த லக்ஷண கீதம். இது ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ராகம் சரஸ்வதி, தாளம் திஷ்ட திரிபுடை, இயற்றியவர் எஸ் ஆர் ஜானகிராமன். லக்ஷண கீதம் என்றால் என்ன அப்படின்ற தொடர்பான விளக்கம் எங்களுக்கு முதல்லயே தெரியும். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா லக்ஷண கீதம் பாக்குறீங்களாக இருந்தா, லக்ஷண கீதம் என்றது இந்த கீதம் எந்த ராகத்தில் அமைந்திருக்கோ அந்த ராகத்தினுடைய லக்ஷணத்தை நம்முடைய சாகித்ய பகுதியில உள்ளடக்கியதாக பாடல் வரிகள் இருக்கும் பொழுது அதை நாங்க சொல்றது லக்ஷண கீதம். இது கீதத்தினுடைய இரண்டு வகையில ஒரு வகை லக்ஷண கீதம். நாங்க ஆல்ரெடி சேனல்ல ரேவதிராக லக்ஷண கீதம் இருக்கோம். இன்னைக்கு நாங்க இந்த முதலாவது பகுதி வீடியோல ஸ்வரப்பகுதி தாளம் போடாம எப்படி கற்றுக்கொள்றது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். காரணம், இந்த லக்ஷண கீதமும் சாதாரணமாக இருக்கக்கூடிய கீதங்களை விட கொஞ்சம் லென்த்தியான கீதம். சோ இதுல நாங்க முழுமையாக ஒவ்வொரு வரியையும் இரண்டு முறை பார்க்க இருக்கிறோம். சோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நான் பாடி நீங்க பாடுறதுக்கான நேரமும் உங்களுக்கு அதுல வழங்கப்பட்டிருக்கு. சோ உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது இலகுவாக இருக்கும். நான் இந்த வீடியோல இரண்டு முறை பாடியிருக்கேன். உங்களுக்கு மேலதிகமாக பயிற்சிகள் தேவைப்படும் பட்சத்துல இந்த வீடியோவை நீங்க திருப்ப திருப்ப கேட்டு பிராக்டிஸ் பண்ணும்பொழுது தாராளமாக உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கிடைச்சிடும். சரஸ்வதி ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், பிரதிமத்திமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், கைஷிகி நிஷாதம். சரி மபதசா சானிதப மரிசா ஔடவ ஷாடவம், ஆரோகணத்துல காந்தாரம் நிஷாதம் வர்ஜம், அவரோகணத்துல காந்தாரம் வர்ஜம். இதனுடைய மேலதிகமான லட்சணம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க இந்த கீதத்தினுடைய சாகித்ய பகுதியை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆரோகண அவரோகணம் சரி ददनी ददा पमा
सरे मा पद सरे सरे मा पद सरे रे सा नी द सा सा रे सा नी द सा 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 नी द प म रे सा सा नी द प म रे सा नी द स रे प म नी द स रे प म प द सा रे रे प द सा रे 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 म रे रे सा सा रे म रे रे सा सा रे प द रे प द स रे स रे नी द स रे रे नी द स रे 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 सा नी द प रे सा नी द mari ma pa pa da da mari ma pa pa da 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 sa re ma pa da da sa re ma pa da pa da sa sa re pa da sa sa re re ma re re sa sa re ma re re sa 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 ni da pa pa ma pa da sa re pa ma pa da sa re re ma re sa ni da sa pa da sa sa re sa ni da pa da re sa ni da pa da ma re ma pa ma re ma pa pa da sa ni da pa da sa ni da
பாமரிசா தசரிமாபதசா பாமரிசா இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட இந்த சரஸ்வதி ராக லட்சண கீதத்தினுடைய ஸ்வர பகுதி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதனுடைய பகுதி இரண்டாவது வீடியோல இதனுடைய சாகித்ய பகுதி தாளம் போடாம கற்றுக்கொள்ள இருக்கிறேன். சோ இந்த ஸ்வர பகுதியை தெளிவாக பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிறிது நாட்கள்ல நான் இதனுடைய சாகித்ய பகுதி போடும் பொழுது உங்களுக்கு பயிற்சி செய்ய இலகுவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கர்நாடக சங்கீத இசை தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபேஸ்புக் மூலமா இமெயில் மூலமா கண்டெக்ட் பண்ணுங்க. நன்றி.